அரையிறுதிக்குள் நுழைய இந்திய அணிக்கு புள்ளிப்பட்டியலில் காத்திருக்கும் எளிதான வழி. அவ்வளவு பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. புள்ளிப்பட்டியலை கவனிச்சிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸிதான். வாங்க அது எப்படின்னு விரிவாக பார்ப்போம். அதாவது இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து மோதிய நேற்றைய போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து தற்போது அரையிறுதிக்கான வாய்ப்பு என்பது இந்திய அணிக்கு சற்று கடினம்தான் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவ்வளவு பெரிய கடினம் ஒன்றும் கிடையாதுங்க. எப்படி என்றால், அடுத்ததாக இந்தியா எதிர்கொள்ளும் மூன்று அணிகளில் நபீபியா மற்றும் ஸ்காட்லாந்து போன்ற அணிகள் கத்துக்குட்டி அணிகள்தான். ஆனால் ஆப்கானிஸ்தான் அணி மட்டும்தான் ஓரளவுக்கு நமக்கு சவாலாக இருக்கும். ஆனாலும் கூட அதுவும் ஒரு விஷயமே இல்லை. ஏனென்றால் அடுத்ததாக இந்தியா எதிர்கொள்ளும் இந்த மூன்று அணிகளில் நபீபியா மற்றும் ஸ்காட்லாந்து அணிகளோடு விளையாடும் போது மட்டும் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய நேர்ந்தால் ஒரு 180 ரன்கள் அடித்துவிட்டு எதிரணிகளை 120 ரன்களுக்குள் சுருட்டினாலே போதும். அதுவும் நபீபியா மற்றும் ஸ்காட்லாந்து போன்ற அணிகளிடம் இது சாத்தியம்தான். ஒருவேளை இரண்டாவதாக பேட்டிங் செய்ய நேர்ந்தால் நபீபியா மற்றும் ஸ்காட்லாந்து நிர்ணயித்த இலக்கை 9 ரன் ரேட் என்ற விகிதத்திலான ஓவர்களில் சேசிங் செய்ய வேண்டும். உதாரணமாக 130 ரன்களை எதிரணி எடுத்திருந்தால் 14.2 ஓவர்களுக்குள் அதை சேசிங் செய்தாலே போதும். ஆகையால் நபீபியா மற்றும் ஸ்காட்லாந்து போன்ற அணிகளால் இந்திய அணிக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை ஒன்றும் ஏற்படாது. அதேபோல அடுத்ததாக ஆப்கானிஸ்தான் அணியோடு மோதும் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்ய நேர்ந்தால் 20 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலே போதும். அல்லது இரண்டாவதாக பேட்டிங் செய்ய நேர்ந்தால் ஆப்கானிஸ்தான் நிர்ணயித்த இலக்கை 17 ஓவருக்கு முன்னதாகவே சேசிங் செய்துவிட்டால் போதும். ஆகவே இந்திய அணியின் அரையிறுதி வாய்ப்பை தடுக்க இந்த மூன்று அணிகளால் முடியாது. ஆனால் ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து மோதும் அந்த போட்டியில் நியூசிலாந்து அணி கண்டிப்பாக தோற்க வேண்டும். ஒருவேளை ஆப்கானிஸ்தான் அணியை நியூசிலாந்து அணி வென்றுவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. பெட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஆனால் தற்போது செம்ம ஃபார்மில் இருக்கும் ஆப்கானிஸ்தான் அணியை நியூசிலாந்து அணி வெல்வது என்பது அவ்வளவு எளிதான விஷயமும் கிடையாது. ஆகையால் அந்த ஒரே ஒரு நம்பிக்கையோடு ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து போட்டியின் முடிவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை தவிர இந்திய அணிக்கு வேறு வழியே கிடையாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த முறை இந்திய அணி அரையிறுதிக்குள் நுழைந்து விடுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.